வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிக்கன் 65 செய்ய போகிறோம். நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் நான் சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சிக்கன் 65 மசாலா 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டுங்க. அதாவது சோள மாவு. இது அரிசி மாவுங்க. அரிசி மாவு வந்து 1.5 ஸ்பூன் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, இது 2 ஸ்பூனு. தயிருங்க, தயிர் 2 ஸ்பூன் போடுங்க. உப்பு தேவையான அளவு திட்டமாக போடுங்க. இது வந்து முட்டைங்க. மஞ்சள் கரு வித்துருந்தா வெறும் வெள்ளைக்கரு மட்டும் போட்டுக்கோங்க. 2 முட்டைங்க. இப்போ லைட்டாக தண்ணி ஃப்ரை பண்ணுங்க. நல்லா வந்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக நல்லா மிக்சிங் ஆகிடும். இப்போ இது வந்து 1 கிலோ சிக்கனுங்க. நல்லா கழுவி மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி வச்சுக்கேன். இப்போ இது ஆட் பண்ணுங்க. நல்லா எலும்பில்லாத பீஸாக வாங்கிக்கங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஃபுல்லாக மிக்சிங் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கை முட்டை எல்லாமே கலந்து நல்லா நம்ம வந்து நல்லா இருக்கும், டேஸ்டாக இருக்கும். இது 1 20 நிமிஷம் ஊற வைக்கணும் ஃப்ரிட்ஜில். இந்த கடை வைக்கணும், இந்த கடை வரணும். ஃபுல்லாக மிக்ஸ் எல்லாம் வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம 1 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. கழிச்சோன்னு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு அதை பொரிக்கணும். கடை ஹீட் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து ஆயில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதனால் 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெயில் போடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. அது ஒரு ஒரு பீஸ் அப்படி எடுத்துக்கோங்க. நல்லா கேப் விட்டு போடுங்க. நிறைய போட்டீங்கன்னா எடுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்க. திருப்பி விடுங்க. நல்லா வேகமாங்க சிக்கனு. அதாவது மேலே வந்து காரம் வந்து நல்லா வெந்துச்சுன்னு சொல்லி உடனே அவசியப்பட்டு விட்டாருங்க. சிக்கன் வந்து நல்லா வேகணும். பாருங்க, எல்லாம் வந்து கரெக்டாக அந்த மாதிரி அடிச்சு வருங்க. இந்த மாதிரி கலரில் அழகாக வரணும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எப்படி வந்துட்டு நம்ம டிஸ்பிளேல பார்க்கலாம். சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.